அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, துவா மனனம் என்ற தலைப்பில் தொழுகையின் உள்ளே ஓதக்கூடிய துவாக்களை நம்ம தெரிந்து வருகிறோம். இந்த பதிவில் இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில் ஓத வேண்டிய துவாவையும் அத்தஹியாத் இருப்பில் ஓத வேண்டிய அத்தஹியாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டு சஜிதாக்களுக்கு இடையில ஓத வேண்டிய துவா ரொம்ப சின்ன வாசகம் கொண்ட ஒரு துவா தான். அதை ரெண்டு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ரப்பிஃபிர்லி அப்படிங்கிற வார்த்தையவே ரெண்டு தடவை சொல்லியிருக்கிறாங்க. ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக என்பது இந்த துவாவுடைய பொருள். இந்த துவா நசை என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1059 நம்பரில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த துவாவை சரியான உச்சரிப்போட படிச்சுக்கிறங்க. ரப்பிஃபிர்லி 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 என்பது இந்த துவாவுடைய வாசகம். அடுத்து அத்தஹியாத் அமர்வுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அத்தஹியாத்துடைய வாசகம், அது இரண்டு விதங்களில் வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத்தஹையாத்து அத்தஹையாத்து என்று தொடங்கக்கூடிய இந்த துவாவுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாவுக்கே உரியன. நபியே, உங்கள் மீது சாந்தியும் அல்லாவுடைய அருளும் பரக்கத்தும் ஏற்படட்டுமாக. எங்கள் மீதும் அல்லாவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவட்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்றும் உறுதியாக நம்புகிறேன் என்பது இந்த துவாவினுடைய பொருள். இது புகாரியில 1202 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இப்ப இந்த துவாவினுடைய வாசகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரார்த்தனையாக இது இருந்தாலும், சிலர் சரியான முறையில் உச்சரிக்காம மிஸ்டேக்கை கூட உச்சரிப்பாங்க. அதனால இன்னொரு தடவை அதை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அத்தஹியாத்து லில்லாஹி அத்தஹியாத்து லில்லாஹி அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தொய்யிபாத்து வஸ்ஸலவாத்து வத்தொய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மொத்த வாசகத்தையும் படிச்சிடுறேன், அப்புறம் தனித்தனியாக சொல்லித்தர்றேன். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வளவுதான் இந்த அத்தஹியாத்துடைய வாசகம். இதை நல்லா கவனிச்சு படிங்க. அத்தஹியாத்து லில்லாஹி அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தொய்யிபாத்து அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தொய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தொய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைனா அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அத்தஹியாத்து லில்லாஹி அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தொய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு
واشهد ان محمدا عبده ورسوله ميلان دورك سورنا التحيات لله والصلوات والطيبات السلام عليك ايها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله இதை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க இன்ஷால்லா நாளைய தினம் அத்தையாத்தில் ஓத வேண்டிய வேற ஒரு பிரார்த்தனையை தெரிஞ்சுக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு